ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூரண கொழுக்கட்டை இதை எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் இதோட டேஸ்டே செமையா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்ப பூரணத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் கடலைப்பருப்பு முக்கால் கப் எடுத்திருக்கேன் இது வந்து வீசம் படின்னு சொல்லுவாங்க இதுல ஒரு வீசம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கப்பு இருந்துச்சு அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை நம்ம இப்ப குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்க போறோம் முக்கால் கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ரொம்ப தேவையில்லை கரெக்டா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் தண்ணி ஊத்தி யார் வந்ததும் நம்ம விசில போட்டுருவோம் இது பத்து நிமிஷம் தீயை குறைச்சி வச்சிருங்க இது பத்து நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் நம்ம அடுத்து அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பாத்துக்கோம் இது வேகிறதுக்குள்ள நம்ம அடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இதுக்கு வெல்லம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பத்து நிமிஷம் ஆயிருச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்றோம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் மலர்ந்த இந்த இந்த பருப்பு வெந்திருக்கும் நீங்க எடுத்து கையால நசுக்கி பாருங்க கையால ரெண்டு வரல வச்சு நசுங்கும் போது கடலை பருப்பு நல்லா நசுங்கணும் அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க இப்ப பருப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இத வந்து அடுத்து தண்ணியை நல்லா இருத்துட்டு தண்ணிய சுத்தமா இல்லாம மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு சுத்து நம்ம இப்ப சுத்தி எடுக்க போறோம் ஒரு சுத்து சுத்தி எடுக்கும் போது இந்த மாதிரி நெரு நெருன்னு வந்து ஒன்று ரெண்டாம் மட்டும் அது நுனிங்கிருக்கும் ரொம்ப பேஸ்டாவும் அரைக்க கூடாது இந்த மாதிரி ஒரண்டா நுணுகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கடலை பருப்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பூரணம் உள்ள உள்ள பூரணத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் எப்படி சேர்ப்போம் அப்படிங்கறத பாப்போம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை எடுத்து வச்சுக்கோங்க அதுல அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்குவோம் நெய் ஊத்துனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் துருவலை அதுல போட்டுருங்க போட்டு இந்த தேங்காய் துருவலை நல்லா வதங்கணுங்க இது நல்லா வதங்குனாதான் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு அடுத்த நாள் வச்சிருந்தா கூட இந்த கொழுக்கட்டு கெட்டே போகாது மறுநாள் காலையில கூட நீங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா கெட்டு போகாது நம்ம தேங்காய் போட்டா கெட்டு போயிரும் சொல்லுவோம் ஆனா அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வதக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வதக்கி நீங்க செஞ்சு பாருங்க நெய்ல நல்லா சுருளை சுருளை வதங்கிரட்டும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் துருவல் வந்து பொறிஞ்ச மாதிரி நல்லா வதங்கிரணுங்க பண்ணிங்கன்னா அடுப்பு வந்து வேகமாக வச்சு வத வதக்கிடாதீங்க தீயை கம்மியாக வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெல்லத்தை போட்டுருவோம் இப்போ சூடான அந்த தேங்காவோட இந்த வெல்லத்தை போடும்போது அது உருக ஆரம்பிக்கும் ஸோ நல்லா கிண்டி விடுங்க கொஞ்ச நேரத்துலயே அது வந்து லைட்டாக உருகி வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கடலை பருப்பை நம்ம அதில் சேர்த்துக்குவோம் இப்போ கடலை பருப்பு எல்லாத்தையும் அதில் கொட்டியாச்சு தேங்காய் கடலைப்பருப்பு வெள்ளை இது மூணும் ஒன்னோட ஒன்று நல்லா சேர்றாப்புல நல்லா கலக்கி விடுங்க வதக்கி விடுங்க அடுப்பு தீ வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சு வதக்கி விடுறப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலயே வந்து சூடு ஏற ஏற அந்த வெள்ளை வந்து உருக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி உருகி எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்துருக்கும் இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஏலக்காய் தூளை அதுல போட்டுருவோம் ஏலக்காய் தூளை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து நல்லா ஆறணும் இதை ஆற வச்சு எடுத்து வச்சிருங்க ஒரு பவுல்ல ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து நம்ம கொழுக்கடுக்குள்ள பூரணம் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆறி இருக்கணுங்க ஸோ அது மாதிரி பாத்துக்கோங்க இந்த பூரணத்துக்கு ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு கப்பு காட்டியிருக்கேன் ஒன்றரை கப்புனா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கப்பை வந்து பிசைஞ்சு கொழுக்கட்டை செஞ்சிருங்க அதுக்கு பிறகு அந்த அரை அரைக்கப்பு மாவு பிசைங்க ரொம்ப நேரம் நீங்க பசைஞ்சு எல்லா மாவையும் சேர்த்து பசைஞ்சு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு காஞ்சி போக ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பசைஞ்சுக்கோங்க இந்த மாவு மட்டும் மேல் மாவு மட்டும் இந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க ஸோ வாங்க இப்போ பிசைஞ்சுக்குவோம் இப்போ வாங்க மாவு எப்படி பிசைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு பவுல் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பச்சரிசி மாவு அதுல போட்டுருவோம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இப்ப வந்து இதுக்கு நம்ம இதுக்குறதுக்கு கொதிச்ச மாதிரி கொதிச்சிருக்க ஒரு கரண்டி வச்சு கலருங்க கையால கலரிறாங்க நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றுறதுனால ரொம்ப சூடா இருக்கும் அத பாத்துக்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிசைங்க ஒன்னா சேர்ற மாதிரி பிசைஞ்சுக்கங்க நம்ம சப்பாத்தி மாவை பசைகிற மாதிரி நல்லா ஒண்ணு சேரணும் எல்லாமே கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நல்ல கை வச்சு பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி நல்லா ஒண்ணு பட பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கோங்க இப்ப பூரணம் ரெடி ஆயிருச்சு அதே சமயம் நம்ம அதுக்கான மேல் மாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப இது ரெண்டையும் எப்படி நம்ம சேர்த்து கொழுக்கட்டையா செய்ய போறோம் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த கொழுக்கட்டை அந்த காலத்துல எப்படி செய்வாங்க அப்படின்னா பூ அரசமரம் அரச மரத்தோட இலைய வந்து பறிச்சு அதுல இந்த கொழுக்கட்டைய செஞ்சு அந்த இலைய அப்படியே மூடி தான் வந்து இட்லி பானையில வச்சு வேக வச்சு எடுப்பாங்க அந்த இலையெல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல அதனால நான் வந்து ஒரு கவர் எடுத்து அதுல நான் இப்ப தட்டி உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஒருவேளை பூவரசு மரம் இலை வந்து கிடைச்சிச்சுன்னா அதுல தட்டி அப்படியே மூடி வைங்க அந்த இலையோட வாசமும் அந்த கொழுக்கட்டையோட வாசமும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா அந்த இலை கிடைச்சுன்னா அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க நான் இப்ப உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு காட்டுறேன் அந்த பேப்பர்ல இந்த மாதிரி மெலிசா நீங்க வந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு சின்ன உருண்டையா ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா மெலிசா நீங்க தட்டிக்கங்க நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாவு வந்து தட்டுறோம் அவ்வளவுதான் வேற எதுவும் செய்யல நல்லா மெலிசா நம்ம தட்டிக்க போறோம் இந்த மாதிரி தட்டிக்கிட்டு மெலிசா தட்டினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பூரண ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம அதை எடுத்து வைப்போம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது ஏன்னா க்ளோஸ் பண்ணும்போது போது வெளியில வரக்கூடாது அந்த அந்த மாதிரி பாத்துக்கங்க ஒரு அளவா எடுத்து அதுல வைங்க இந்த மாதிரி வச்சு அந்த கவரை அப்படியே மூடுங்க மூடினீங்கன்னா அதோட ஓரப்பகுதி வந்து ரெண்டு வந்து ஒண்ணு சேர்றாப்ல இருக்கும் அந்த ஓரத்தை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் அமுக்கி விடும் போதே அந்த ஓரப்பகுதியை மட்டும் க்ளோஸ் பண்ணி விடுங்க ஒட்டி விட்டாச்சு இப்போ எடுத்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியே நம்ம எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ண போறோம் அதே மாதிரி பேப்பர்ல உருண்டையா உருட்டி தட்டி அது மேல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பூரணத்தை வச்சுக்கிறோம் வச்சு லைட்டா அமுக்கி விடுங்க அமுக்கி விட்டுட்டு அந்த கவரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி அதோட ஓரப்பகுதியை நம்ம ஒட்டி விடுறோம் லைட்டா ரெண்டு கவரையும் சேர்த்து லைட்டா தடவி விட்டீங்கனாலே அந்த கொழுக்கட்டை ஒட்டிக்கும் இப்ப பிரிஞ்ச கொழுக்கட்டை எடுத்தாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டையா ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் இப்ப நான் இந்த செய்யற கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வந்து ஒரு இட்லி பானையில வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தும் அதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்குவோம் இப்போ இட்லி பானையில் கீழே வந்து தண்ணி வச்சுட்டு தட்டு மேலே துணி போட்டு துணியில் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க எல்லா கொழுக்கட்டையும் நான் அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் இந்த கொழுக்கட்டையை செஞ்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ இட்லி பானையை மூடிடுவோம் கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்ப சுவையான சூப்பரான விநாயகர் சதுர்த்தி பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி